வெற்றி ரயில் நிலையத்திலும் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலும் சில பாதிப்புகள் இருக்கின்றவென்று இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எனக்கு தெரிவித்தார்கள். குறிப்பாக சகோதரர் பார்த்தசாரதி அவர்கள் அடிக்கடி எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இங்கே ரயில் தண்டவாளத்திற்கு அடியே செல்கின்ற அந்த பாலமானது சப்வே என்று சொல்லுகின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த பாலமானது நீர் கசிவு ஏற்படுகின்றது. மழை நேரங்களில் அதிக நீர் அங்கு தேங்கிவிடுகின்றது. தேங்கிவிடுகின்ற நீர்கள் அங்கிருந்து நீக்கப்படுவதில்லை. அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். மேலும் அந்த பகுதியிலே மீஞ்சூர் பகுதியில் இருக்கின்ற அந்த மேம்பாலங்கள் எல்லாம் வேகமாக வேலை நடக்காத காரணத்தினால் பல ஆண்டுகளாக அப்படியே இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளாக நான் திரும்ப திரும்ப அதிகாரிகளோடு சென்று சந்தித்தும் அங்கு வேலைகள் சரியாக நடக்காத காரணத்தினால் வருகின்ற 7ஆம் தேதி திசா கமிட்டி கூட்டம் இருக்கின்றது. அந்த திசா கமிட்டி கூட்டத்திற்கு நான் தான் தலைவர். ஆகவே உரிய குறிப்புகள் எல்லாம் கையில் இருந்தால்தான் இந்த அதிகாரிகளிடம் அந்த வேலையை சரியாக செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்று காலையிலே செல்லுகின்ற இடத்திலே பார்வையிட்டு என்ன என்ன செய்திருக்கின்றார்கள், இன்னும் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே ஆய்வு செய்திருக்கின்றேன். இந்த ஆய்வின் மூலம் எனக்கு கிடைத்த இந்த புள்ளி விவரங்களை வைத்து கூட்டத்திலே அன்றைக்கு சில முக்கிய முடிவுகளை 7ஆம் தேதி நடக்கின்ற திசா கமிட்டி கூட்டத்தில் எடுக்க இருக்கின்றது. திருவள்ளூர் பகுதியிலே அங்கே கூட அந்த சப்வே சரியாக இல்லை என்றும் பாதையும் கூட சரியாக இல்லை ரயில் நிலையத்திற்குள் செல்வதாக என்றும் சொன்னார்கள். உங்களை இங்கே பார்த்த பிறகு அங்கே சென்று அதையும் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் காலை மாலை 2 வேளையிலுமே இந்த ரயில் நிலையங்கள் சுற்றுப்பயணத்தில் என்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நன்றி. அதிக வாகனங்கள் விபத்து நடக்குது வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்பாக நம்முடைய தொகுதியில் இருக்கின்ற அத்தனை ரயில் நிலையங்களையும் நான் பார்வையிட்டேன். அத்தனை ரயில் நிலையங்களும் இந்த பகுதியிலே ஒரு 16 ரயில் நிலையங்கள், அந்த கும்மிடிப்பூண்டி தடத்திலே ஒரு 8 ரயில் நிலையங்கள், ஆக 24 ரயில் நிலையங்களை நான் அப்பொழுதே பார்வையிட்டு பல பெரிய இது போன்ற மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டியது, தரைப்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டியது, ரயில் நிலையங்கள்லாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது ஆகியவற்றை கொடுத்து மிக கடுமையான ஒரு ஆய்வை நடத்தி அவர்களுக்கு வேண்டிய அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பல வேலைகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக ரயில்கள் விளக்குகள் எரிவதில்லை, கழிப்பிடங்கள் சரியாக இல்லை போன்ற குற்றச்சாட்டுக்கள் என்னிடத்தில் வந்தன. எல்லாம் ஓரளவுக்கு இப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறப்பாக செயல்படும். கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்குது. திறந்துடலாம், எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பட்டா கட்டியெல்லாம் ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணி மக்களை வந்து அச்சுறுத்த நிலையில இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து ஈடுபட்டு கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் தான் சார் அது என்ன அவங்களுக்கு என்ன இது பண்ணு நடவடிக்கை எடுப்பீங்க? அதான் சார், மேனேஜ்மெண்ட்டு உடனடியாக நடவடிக்கை வேணும். எந்த இந்த காலேஜ் தானா? சென்னை காலேஜ். எந்த காலேஜ்? கல்லூரிகளில் இது போன்ற தீவிரவாதங்களில் ஈடுபடுகின்ற மாணவர்களை கல்லூரியிலிருந்தே நீக்கிவிட வேண்டும். அந்தந்த நிறுவனங்கள் தான் அதை செய்ய வேண்டும். அந்தந்த நிறுவனங்கள் செய்யாவிட்டால் கல்வித்துறை அமைச்சரை அணுகி அவரிடத்தில் இதை முறை செய்து இதற்கு வழிவகை நடத்த வேண்டும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.